ஹாய் ஹலோ வணக்கம் வந்தரம் நமஸ்தே நமஸ்காரம். நீங்கள் சாலையை சந்தோஷமாக கேட்டுருக்கீங்க. யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேட்டீங்க, அதிகமாக மஞ்சள் பண்ணுங்க. டைம் எக்ஸாக்ட்லி 2:00 இந்த 2 to 4 நீங்கள் சாலையை சந்தோஷமாக கேட்டு சேர்க்க போறீங்க. இது எங்கள் ஏரியா, எங்கள் ஏரியா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுறதுக்காக ரேடியோ ஸ்டுடியோ வந்துருக்குது. உங்கள் ஆர்ஜே விக்னேஷ் இந்த 2 hours சாலையை சந்தோஷமாக உங்களுக்கான பாட்டெலாம் நான் ப்ளே பண்ண போகிறேன். ரெக்கோ சாங்ஸ் மூலிமா உங்களுக்கான பாட்டை இந்த ஷோவில் நீங்கள் சாலையை சந்தோஷமாக கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோ, www.usthamilfm.com போயிட்டு அங்கே ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரெக்வஸ்ட் ஆப்ஷனில் சாங் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாங் ரெக்வஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டு என்ன பாட்டு வேணும், யாருக்காக டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாத info@usthamilfm.com அப்படிங்கிற மெயில் அடிக்கும், கண்டிப்பாக உங்களோட பாட்டை எனக்கு சென்ட் பண்ணலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தமிழ் எஃப்எம் ஆண்ட்ராய்டு ஆப் ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான சாங்ஸை என் கூட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேக் டு பேக் அப்கமிங்கில் 3 பாட்டு வெயிட்டிங் கேட்டு முடிச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. பேக் டு பேக் 3 சாங்ஸ் கேட்டு முடிச்சுருந்துருங்க. உங்களுக்கான பாட்டை இந்த ஷோவில் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுத்ததாக யார் எங்கேருந்து வந்து பாட்டு கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்திருக்காங்க. அர்ஜுன் எங்கேருந்து கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்காக பாட்டு டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா அருள், சக்தி, ஷான், பிரியா அண்ட் ஜான் அண்டு நவ்சாத் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழுகு படத்துலன்ட்டு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கழுகு படத்துலன்ட்டு சூப்பரான ஒரு பாட்டு இருக்கும். ரெக்வஸ்ட் ஆப்ஷனில் சாங் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான பாட்டு என்ன பாட்டு வேணும், யாருக்காக டெடிகேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நண்பன் படத்துலேருந்து பாட்டு கேட்டுருக்கு அப்படின்னா சுந்தர் வந்திருக்காங்க. சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணிருக்கிறாங்கன்னா மணி, வைஷ்ணவி, முத்துக்குமார், ஷர்மிளா இவங்க எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் டெடிகேட் பண்ண எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு பாட்டு நீங்கள் கேட்ட பாட்டு நண்பன் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம் கேட்டுருக்கிறீங்க. யூஎஸ் தமிழ் ஃபோன் வந்து எங்கள் ஏரியா வித் மீ ஆர்ஜி விக்னேஷ் தான் கூட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு முடிச்சுட்டு வந்துருக்கிறீங்க. உங்களுக்கான பாட்டை இந்த ஷோவில் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுருச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இன்னொரு சொல்லிக்கிறேன். www.usthamilfm.com போயிட்டு அங்கே ரிக்வஸ்ட் ஆப்ஷனில் சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டு வேணும், என்ன பாட்டு வேணும், யாருக்காக டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்த ரித்தீஷ் வந்திருக்காங்க. ரித்தீஷ் யாராருக்காக பாட்டு ஷீபா அண்டு ஷர்மிளா அண்டு மணி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க. அப்புறம் தீபன், நாகராஜன் இவங்க எல்லாத்துக்கும் பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்கிறோம் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாம். என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்கன்னா சுந்தரபாண்டியன் படத்துலேருந்து பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சுந்தரபாண்டியன் படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாட்டு இது உங்களுக்காக வெயிட்டிங்கில் வந்துகிட்டே இருக்கேன். ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணிருக்கீங்க. யூஎஸ் தமிழ் ஃபிலிம் வந்து எங்கள் ஏரியா வித் மீ ஆர்ஜே விக்னேஷ் தான் உங்கள் கூட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் 3 பாட்டு கேட்டு முடிச்சிருந்துருக்கீங்க. உங்களுக்கான பாட்டும் இந்த ஷோவில் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிக்கலாம் அப்படிங்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் யார் இங்கேருந்து வந்து என்ன பாட்டு வந்திருக்காங்க கேட்க வந்திருக்காங்க பார்க்கலாம். துப்பாக்கி படத்துலேருந்து தான் பாட்டு கேட்டிருக்காங்க. துப்பாக்கி படத்துலேருந்து பாட்டு கேட்டுருக்குறது யார்? அபினேஷ் தான் வந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அபினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து அப்கமிங் நெக்ஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மேரேஜ். ஸோ எங்களுக்காக ஒரு விஷ் பண்ணியிருக்கேன். அதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாங்ஸும் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிணி சாந்தி அவங்களுக்கு தான் மேரேஜ் அம்மா. ஸோ அதனால் வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அடுத்து இந்த பாட்டு யாரும் கேட்டுக்கிட்டிங்கன்னா சக்தி அண்ட் அருள் அண்டு நரேன் இவங்க எல்லாத்துக்கும் பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பாட்டு இது. நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறீங்க. யூஎஸ் தமிழ் ஃபிலிம் வந்து எங்கள் ஏரியா வித் மீ ஆர்ஜே விக்னேஷ் தான் உங்களை பேசியிருக்கேன். பேக் டு பேக் 3 சாங்ஸ் கேட்டு முடிச்சுருந்துருக்கீங்க. உங்களுக்கான சாங்ஸும் இந்த ஷோவில் கேட்டு ரசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டுருக்கேன். இப்போது அடுத்ததாக யார் இங்கேருந்து வந்து என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கப்புறம் சத்யா வந்திருக்காங்க. சத்யா இங்கேருந்து யூஎஸ் டெக்ஸாஸ்லேருந்து வந்திருக்காங்க. டெக்ஸாஸ்லேருந்து வந்துன்னா விக்னேஷ் அவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சத்யா, நீங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன், ஜெயசிம்மன், கார்த்திகேயன் அண்டு இனிமாரி நிவேதிதா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாம். என்ன படத்துலேருந்து பாடிக்கிட்டு இருக்காங்கன்னா 3, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நடித்த 3 படம் இருக்கு இல்லையா, ஸோ 3 அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட 3 படத்துலன்ட்டு சூப்பரான ஒரு பாட்டு அப்கமிங்கில் வெயிட்டிங். ஸோ கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு சாங்.
உங்களுக்கு ஜாலியாக சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிறது உங்கள் விக்னேஸ் மூணு பாட்டு பேக் டு பேக்கில் த்ரீ சாங்ஸ் கேட்டு முடிச்சுருக்கிறீங்க. நிறைய பேர் சூப்பராக ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கான சாங்ஸை நீங்கள் கேட்டு முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஷோவில் உங்களுக்கான பாட்டை ப்ளே பண்ணது. எனக்கும் வேணும் டைம் பத்தாத காரணத்தில் தான் இந்த ஷோ எடுப்பேன். கடையை மூட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு அடுத்த ஆட்சி ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஆட்சியை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் நடப்பி சொல்லிட்டு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிக்கிறோம். மீண்டும் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வேக்கப் தமிழால் ஃப்ரெஷ்ஷாக அவங்கள தட்டி எழுப்பதுக்காக ரெடியாக வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நாட்டடா பப்பாய் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். உங்களுக்கான பாட்டை ரெக்வஸ்ட் சாங்ஸ் மூலமா சென்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷோவில் அதாவது நாளைக்கான ஷோவில் உங்களுக்கு பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நாட்டடா பப்பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். டடா பப்பாய், டேக் கேர், ஹேவ் எ கிரேட் ஈவினிங்.